தமிழகத்தில் இரவு நேர முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல வியாபாரிகள் செய்வது அறியாது திகைத்து நிற்கும் வேளையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்தியும் பழைய கார் வாங்கி விற்கும் வியாபாரியான பிரான்சிஸை வெள்ளைப்பூண்டு வியாபாரியாக மாற்றியுள்ளது. விற்பனைக்காக தான் வாங்கிய பழைய மாருதி 800 காரை வெள்ளைப்பூண்டு கடையாக மாற்றி வியாபாரம் செய்வதில் ஓரளவு வருமானம் கிடைப்பதாக கூறுகிறார் பிரான்சிஸ். வெள்ளைப்பூண்டு தொழில் புதிதாக இருந்தாலும் வேறு வழியில்லாமல் மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளானதாகவும் தெரிவிக்கிறார். இருப்பினும் வெள்ளைப்பூண்டு வியாபாரத்திலும் நல்ல லாபம் கிடைப்பதாக கூறும் இவர், கொரோனாவிற்காக போடப்பட்ட ஊரடங்கால் சோர்ந்து போகாமல் கால சூழ்நிலைக்கு ஏற்ப வியாபாரத்தை மாற்றிக்கொண்டு வருமானம் ஈட்டுவது மனதுக்கு ஆறுதலாக உள்ளதாகவும் தெரிவிக்கிறார். அதுல இந்த மாதிரி வெள்ளைப்பூடி வியாபாரம், அது கூட வேற ஏதாவது பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்ணலான்னு விரும்பினேன். அது செஞ்சு பார்க்கும்போது அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது.